திரையில் தலைப்புச் செய்திகள். வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர விஷாலிடம் பேச ரஜினி முடிவு. மணிரத்னத்தின் முதல் த்ரில்லர் படம். கமல்ஹாசன் படத்தை இயக்காதது ஏன்? பி வாசு பதில். இனி விரிவான செய்திகள். பட அதிபர்களுடன் ஏற்பட்ட மோதலால் பெப்சி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ரஜினிகாந்தின் காலா உட்பட பல படப்பிடிப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ரஜினிகாந்தை சந்தித்த பெப்சி நிர்வாகிகள் தொழிலாளர்கள் இப்போது சந்தித்து வரும் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கும்படி அவரை கேட்டுக்கொண்டனர். அவர்கள் கூறியதை அனைத்தையும் கேட்டுக்கொண்ட ரஜினி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் விஷாலிடம் அது குறித்து பேசுவதாக அவர்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் இரு அமைப்பினரும் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதுவரை காதல் கதைகளையும் நிழல் மனிதர்களை பற்றியும் படம் எடுத்த மணிரத்னம் முதல் முறையாக த்ரில்லர் படம் ஒன்றை இயக்குகிறார். இது தமிழ் தெலுங்கு ஆகிய இருமொழிகளிலும் உருவாக இருக்கிறது. தெலுங்கு நடிகர் ராணா முக்கிய வேடத்தில் நடிக்க உள்ள இந்த படத்தில் நடிக்கும் மற்ற நடிகர்கள் யார் என்பது முழு ஸ்கிரிப்டையும் மணிரத்னம் எழுதி முடித்தவுடன் தான் தெரியுமாம். சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவு செய்ய ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க உள்ள இந்த படத்தை மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கீஸ் பட நிறுவனம் தயாரிக்கிறது. ரஜினிகாந்த் நாயகனாக நடித்த பணக்காரன், மன்னன், உழைப்பாளி, சந்திரமுகி ஆகிய படங்களை இயக்கியவர் இயக்குனர் பி வாசு. இவர் எல்லா முன்னணி கதாநாயகர்களையும் வைத்து படங்களை இயக்கியிருந்தாலும் கமல்ஹாசனை மட்டும் இதுவரை இயக்கியதில்லை. மூன்று வேடங்கள் கொண்ட ஒரு கதையை நான் கமலிடம் கூறிய போது அவர் கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் 10 வேடங்களில் தசாவதாரம் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருந்தார். இப்போது 10 வேடத்தில் நடித்துக் கொண்டிருப்பதால் அடுத்து உடனே 3 வேடங்கள் கொண்ட படத்தில் நடித்தால் அது சரியாக இருக்காது. ஆகவே கொஞ்சம் இடைவெளி விட்டு அந்த படத்தை எடுக்கலாம் என்று அவர் சொன்னார். ஆனால் அவரை மீண்டும் சந்தித்து பேச வாய்ப்புகள் அமையாததால் அவரை வைத்து இயக்கும் வாய்ப்பு கிட்டாமலேயே போய்விட்டது என்கிறார் இயக்குனர் பி வாசு. சாதாரணமாக திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்த பிறகுதான் பின்னணி இசையை சேர்க்கும் பணிகள் துவங்கும். ஆனால் சிம்பு பின்னணி இசையை முதலில் உருவாக்கிவிட்டுதான் படப்பிடிப்பிற்கு செல்ல போகிறாராம். படத்தில் பாடல்கள் இல்லை, இடைவேளை இல்லை என்று சொல்லும் சிம்பு பாப்கார்ன், பாத்ரூம் என அனைத்தையும் படம் துவங்கும் முன்பே முடித்து விடுங்கள் என்கிறார். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியாக இருக்கும் இந்த படத்திற்கு சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவு செய்ய ஆண்டனி படத்தொகுப்பு செய்கிறார். யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க சிம்பு கதை எழுதி தயாரித்து இயக்குகிறார். நடிகர் கமல்ஹாசனின் இளைய மகள் அக்ஷரா ஹாசன் அஜித்துடன் விவேகம் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். தந்தை கமல் இயக்கிய சபாஷ் நாயுடு படத்தில் உதவி இயக்குநராக வேலை செய்திருக்கிறார். அஜித் கடுமையான உழைப்பாளி. கடுமையான குளிரிலும் கஷ்டமான காட்சிகளில் நடித்தார். திறமையை மட்டுமே நம்பும் மனிதர் அவர் என்று கூறும் அக்ஷரா, என்னுடைய தந்தை கமல் வேற உயரம். அவரிடம் வேலை செய்ய வேண்டுமென்றால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தந்தை மகள் பாசம் எல்லாம் படப்பிடிப்பு தளத்தில் காட்டமாட்டார். செய்கிற வேளையில் கவனமாக இருக்க வேண்டும். தப்பு செய்தால் திட்டுவிடுவார் என்கிறார். ஒரு காட்சியை எப்படி எடுக்க வேண்டும், அதை எதற்காக எடுக்க வேண்டும் என்று பல விஷயங்களை அவரிடம் கற்றுக்கொண்டேன் என்கிறார் அக்ஷரா ஹாசன். வாழ்க்கையில் பொறுமையாக இருப்பதை என் சகோதரி ஸ்ருதி ஹாசனிடம் கற்றுக்கொண்டேன் என்கிறார் அக்ஷரா ஹாசன். தங்க மீன்கள் படத்தில் தந்தை மகள் பாசத்தை வெளிப்படுத்திய இயக்குனர் ராம் தரமணி படத்தில் ஆண் பெண் உறவு சிக்கலை பற்றி பேசியிருக்கிறார். பொதுவாக ஏ படம் குறித்து என்ன புரிதல் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்கிறார் ராம். உலகமயமாக்கல் தனி மனித உறவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதை எனக்கு தெரிந்த காட்சி மொழியில் பேசியிருக்கிறேன் என்று சொல்லும் அவர், இந்த படம் குழந்தைகளுக்கான படம் இல்லை என்கிறார். ஆகவே அவர்களை திரையரங்குக்கு அழைத்து சென்று பார்க்காதீர்கள் என்கிறார் ராம். பத்திரிகையாளர் ராஜீவ்காந்தி இயக்கிய ஆவணப்படம் கொலை விளையும் நிலம். அந்த படத்தின் திரையிடலுக்கு சென்ற திருடா திருடி பட இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அந்த படத்தை பற்றியும் விவசாயிகளின் வாழ்க்கையை பற்றியும் நடிகர் தனுஷிடம் பகிர்ந்து கொண்டாராம். அவர் சொன்னதை கேட்டவுடன் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு உதவ எண்ணிய தனுஷ் அவர்கள் அனைவரையும் தன்னுடைய சொந்த ஊருக்கு வரவைத்து ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 50,000 ரூபாய் வழங்கியது மட்டுமின்றி அவர்கள் அனைவரது போக்குவரத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 126 விவசாய குடும்பங்களுக்கு தனுஷ் நிதி உதவி வழங்கிய அந்த நிகழ்ச்சியில் தனுஷின் குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்டனர். ஆரஞ்சு மிட்டாய் படத்தில் 55 வயது முதியவராக நடித்த விஜய் சேதுபதி தற்போது 96 படத்தில் 96 வயது முதியவராக நடித்திருக்கிறார்.
இந்த காட்சிகள் தற்போது பாண்டிச்சேரியில் படமாக்கி வருகின்றன. அவர் பள்ளி மாணவராக 9ஆம் வகுப்பில் படிப்பது போன்ற காட்சிகளை தஞ்சாவூரில் படமாக்கிய இயக்குனர் பிரேம்குமார் இப்போது முதியவர் வேடத்தில் அவர் நடிக்கும் காட்சிகளை பாண்டிச்சேரி அருகே உள்ள கிராமங்களில் படமாக்கி வருகிறார். 96 வயது முதியவரின் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களும் அவருடைய நினைவுகளில் வந்து செல்லும் நிகழ்ச்சிகளுமே இந்த படத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்கிறார் பிரேம்குமார். தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 3 மொழிகளில் 150 படங்களில் நடித்திருக்கும் அர்ஜுன் சேவகன், ஜெய்ஹிந்த் உட்பட சில படங்களை இயக்கியிருக்கிறார். தற்போது அவரது மகள் ஐஸ்வர்யா நடிப்பில் காதலின் பொன் வீதியில் படத்தை இயக்கி வரும் நடிகர் அர்ஜுன் அடுத்து பிற நடிகர்களை வைத்து படம் இயக்கும் எண்ணத்திலும் இருக்கிறாராம். முன்னணி நடிகர்களின் படங்களை இயக்கவும் எனக்கு ஆசை இருக்கிறது. எந்த நடிகர் என் இயக்கத்தில் நடிக்க ஒப்புக்கொள்கிறாரோ அவரை வைத்து நான் படம் இயக்குவேன் என்கிறார் அர்ஜுன். திருநெல்வேலி மற்றும் கும்பகோணத்தில் அஜித்துக்கு சிலை அமைக்க அவருடைய ரசிகர்கள் அடிக்கல் நாட்டியுள்ளார்கள். மேலும் அஜித் சிலையின் புகைப்படங்களும் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அஜித் சாருக்கு இது சுத்தமாக பிடிக்காது, அவர் இதை விரும்பவே மாட்டார் என்கிறார் விவேகம் படத்தின் இயக்குனர் சிவா. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். பிள்ளைக்கு இந்த மணி பிள்ளையை தொட்டு முத்தாட முத்தாட ஆசை வரும். என் மாப்பிள்ளைக்கு இந்த மணி பிள்ளையை தொட்டு முத்தாட முத்தாட ஆசை வரும். பூவிலே பிஞ்சு காலாலே புதை தந்தாலே நல்ல புத்தி வரும். பூவிலே பிஞ்சு காலாலே புதை தந்தாலே நல்ல புத்தி வரும். டாக்டர் பட்டம் பெற்ற முதல்வர் எம்ஜிஆருக்கு சேலத்திலே நடைபெற்ற பாராட்டு விழாவிலே ஏற்புரை நிகழ்த்த வந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் பற்றி இதுவரை வெளியிடப்படாத ஒரு விஷயத்தை இப்போது இங்கே நான் சொல்லப் போகிறேன் என்ற முன்னுரையுடன், சிவாஜி கணேசன் என்ற பெயரிலே சிவாஜி என்ற பட்டம் இணைவதற்கு அவர் எப்படி காரணமாக இருந்தார் என்பதை விளக்கமாக கூறினார். 1944 ஆண்டு சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நாடகத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த நாடகத்தினுடைய பாடத்தையும் என்னிடம் தந்தார்கள். நான் அந்த நாடகத்தில் நடிப்பதாக விளம்பரமும் செய்யப்பட்டது. நான் அப்போது ராஜகுமாரி என்ற திரைப்படத்திலே கதாநாயகனாக நடித்து கொண்டிருந்தேன். கதாநாயகனாக நடிக்க முயன்று பல முறை தோல்வி கண்டிருந்த எனக்கு இறுதியாக கிடைத்த வாய்ப்பு அது. அதிலேயாவது வெற்றி பெற முடியுமா என்று போராடி கொண்டிருந்த என்னால் அந்த நாடகத்தினுடைய கதை வசனத்திலே முழுமையாக கவனம் செலுத்த முடியாது என்பதால் அந்த நாடகத்திலே நடிக்க நான் மறுத்தேன். அப்போது அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லி டிவி நாராயணசாமியினிடம் தொலைபேசியிலே கேட்டார், இப்போது என்ன செய்வது என்று. கணேசன் என்ற ஒரு நடிகர் நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கிறார், இந்த பாத்திரத்திற்கு அவர்தான் மிகவும் பொருத்தமானவர் என்று நான் அப்போது சொன்னேன். இன்று என்னுடைய டைரியை புரட்டினாலும் அந்த கதை முழுவதும் அந்த டைரி சொல்லும். இந்த விஷயம் டிவி நாராயணசாமிக்கு தெரியும், இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமிக்கு தெரியும், சிவாஜிக்கும் தெரியும். அந்த சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நாடகம்தான் கணேசனை சிவாஜி கணேசன் ஆக்கியது. எங்கள் இருவருக்கும் இடையே உள்ள உறவை அவ்வளவு எளிதிலே எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் சில விஷயங்களை சொல்லும்போது நான் அதை அனுசரித்து போவேன். என்னுடைய நிலைமையை தெரிந்து கொண்டு நான் சொல்கின்ற சில விஷயங்களிலே அவர் என்னை அனுசரித்து போவார். நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தபோது ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்காக பணம் தேவைப்பட்டது. அதற்காக ஒரு தீர்மானத்தை நான் கொண்டு வந்தேன். அந்த தீர்மானத்தின் மீது எல்லோரும் பேசிய பிறகு நான் என் கருத்தை சொல்லிவிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றலாமா என்று கேட்டேன். அப்போது எஸ்வி சகசரநாமி எழுந்து, தம்பி சிவாஜி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் என்றார். உடனே என் தம்பி எழுந்தார். அவர்தான் சொல்லிவிட்டாரே, அதற்கு பிறகு நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது, நீங்கள் உட்காருங்கள் என்று அவரை பார்த்து சொன்னார். நானும் அவரும் இந்த கலை உலகிலே இரண்டு பிரிவாக இருந்தோம். ஆனால் அந்த பிரிவு என்பது எங்கள் உள்ளங்களிலே எப்போதும் இருந்ததில்லை. எனக்கு எது பொருத்தமோ அதை நான் ஏற்றுக்கொண்டேன். அவருக்கு எது பொருத்தமோ அதை ஏற்றுக்கொண்டு அவர் கொடிகட்டி பறந்தார். நானும் கொஞ்சம் புகழ் பெற்றேன். இதுதான் எங்கள் நிலைமை. எங்களுக்கு பின்னாலே வருபவர்கள் எங்களைப் போல ஆகவே முடியாது என்று தயவு செய்து தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள். ஒரு எம்ஜிஆர் அல்ல, 100 எம்ஜிஆராக மக்களிடத்திலே புகழ் பெறுவேன். அவர் பெற்ற இடத்தை நானும் பெறுவேன் என்ற நம்பிக்கையை இன்றுள்ள நடிகர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போல நடிகைகளுக்கும் எனக்கு முன்னால் புகழ் பெற்றவர்களைப் போல நானும் புகழ் பெறுவேன் என்ற நம்பிக்கை வேண்டும். நானும் சிவாஜியும் அவர்களை வாழ்த்த விரும்புகிறோம், வாழ்த்துகிறோம்.
இங்கே பாராட்டி பேசிய பலரும் நான் இன்னும் 50 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்றும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்கள். இன்னும் எவ்வளவு காலம் வாழ்வேன் என்று எனக்கே தெரியாது. உன்னுடைய வேலை இந்த நாட்டிலும் வரலாற்றிலும் முடிந்துவிட்டால் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆகவே அதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே, அதே நேரத்தில் அதை எதிர்பார்த்து கொண்டும் இருக்காதே என்று என்னுடைய தாயார் அடிக்கடி என்னிடம் கூறுவார்கள். அதன்படி தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எம்ஜிஆர் அதை செய்தார் இதை செய்தார் என்றால் அதை போல 100 மடங்கு நீங்கள் செய்வீர்கள் என்று இந்த சமுதாயம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்தனையிலே வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று கலை உலகினருக்கு அறிவுரை கூறி தன்னுடைய உரையை முடித்தார் எம்ஜிஆர். பொது மேடைகளில் எம்ஜிஆர் மரணத்தை பற்றி அவ்வளவாக பேசியதே இல்லை. அன்று அந்த மேடையிலே எம்ஜிஆர் அதை பற்றி பேசிய போதும் யாரும் பொருட்படுத்தவில்லை என்றால் அதற்கு முக்கியமான காரணம் எம்ஜிஆர் முழு ஆரோக்கியத்தோடு இருப்பதாக அவர்கள் அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்ததால். அது உண்மை இல்லை என்பது சரியாக 1 ஆண்டு கழித்தே எல்லோருக்கும் தெரிய வந்தது. எம்ஜிஆரின் நெருங்கிய நண்பரும் அவரை நேள் போல் இருந்தவருமான வித்வான் வேலட்சுமணன் ஜோதிட அறிவு மிக்கவர் என்பதால் எம்ஜிஆரை மரணம் துரத்த ஆரம்பித்து விட்டது என்பது அவருக்கு நன்றாக தெரிந்தது. அதை மனதிலே வைத்து கொள்ளாமல் எம்ஜிஆரிடமே ஒரு நாள் தெரிவித்தார் அவர். அவர் தெரிவித்த அந்த செய்தியை எம்ஜிஆர் எப்படி எடுத்துக்கொண்டார் என்பதை நாளை வெளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். விஜய் சேதுபதி நடிக்கும் ஒரு படத்தை தயாரிக்க இருக்கிறார் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. விஜயிடம் ஒரு காதல் கதையை சொல்லி வாழ்த்து பெற்றிருக்கிறாராம் துருவங்கள் 16 படத்தின் கேரள விநியோகஸ்தரான மகாவிஷ்ணு. காதலில் நான் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறேன் என்கிறார் நடிகை ஓவியா. வலைதளத்தை விட்டு வெளியேறி இருக்கும் குஷ்பு இப்போது புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார். விஜய் நடிக்கும் மெர்சல் படத்தில் நிறைய இமோஷனல் காட்சிகள் இடம்பெற்று உள்ளதாம். விஜய் சேதுபதி நடிக்கும் 96 படத்தில் வாட்ச்மேனாக நடித்திருக்கிறாராம் நடிகர் ஜனகராஜ். விவேகம் படத்தின் டைட்டில் டிராக் சர்வதேச தரத்தில் அமைந்திருக்கிறது என்கிறார் இயக்குனர் விக்னேஷ் சிவன். மாயா அஸ்வின் சரவணன் இயக்கத்தில் உருவாகும் இரவா காலம் படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் நடிகர் எஸ் ஜே சூர்யா. ஓவியாவுக்காக தற்கொலை கூட செய்து கொள்வேன் என்கிறார் டார்லிங் பட இயக்குனர் சாம் ஆண்டன். சிவகார்த்திகேயனுடன் ஒரு படத்தில் இணைந்து நடிக்க இருக்கிறார் நகைச்சுவை நடிகர் கருணாகரன். எனக்கு பணம் முக்கியமில்லை, நல்ல படம் தான் முக்கியம் என்கிறார் நடிகர் மாதவன். மலையாளத்தில் உருவாகும் வில்லன் படத்தில் சக்திவேல் பழனிசாமி என்னும் தமிழராக நடித்திருக்கிறார் நடிகர் விஷால். அடுத்து வருவது ரகசியம். படமே இல்லாத நிலையிலும் இதெல்லாம் ஒரு கதையா என்று தன்னிடம் கதை சொல்ல வரும் இயக்குநர்களை வெறுப்பேத்துறாராம் அந்த 2 எழுத்து ஜி நடிகர். தான் பிஸியாக இருப்பதாக கூறி விவேகமான படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கிறாராம் அந்த ஸ்வீட் ஸ்டால் நடிகை. ஒல்லிப்பிச்சான் நடிகரோட படத்தோட போட்டி வேணாங்கிறதுனாலதான் மனைவியோட படத்தோட ரிலீஸ நிறுத்திட்டாராம் அந்த வெளிச்ச நடிகர். இந்த படம் ஓடலனா இதே இயக்குனருக்கு இன்னொரு படம் பண்ணி தரேன்னு வாக்கு கொடுத்த அந்த காட்டு மகன் இப்போ நலம் விசாரிக்கிறது கூட இயக்குனர் கிட்ட பேசுறது இல்லையா. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.